ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்யறது இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோனா அப்கமிங் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் சிக்ஸ் ஜி நெட்ஒர்க்கு சிக்ஸ்து சிக்ஸ் ஜி ஸோ இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் சயின்ஸ் சென்டர்லையும் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கலாம் ஸோ இதை பற்றி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்ந்த மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் கீழே பிடிஎஃபோட லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணுற நீங்கள் இதை யூஸ் பண்ணி கீ பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் நல்லாவே அப்ரோச் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் சோர்ஸ் கொடுத்துருப்பேன் அப்புறமா இங்கிலீஷில் சோர்ஸ் கொடுத்துருப்பேன் ஹெட்டிங் ஹெட்டிங் கொடுத்து எப்படி எழுதணுன்னா நீங்கள் இங்கிலீஷில் ஜஸ்ட்டு ஓவராலாக எப்படி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பில்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆறு விஷயம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சிக்ஸ்தினா என்ன பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸுன்னு சொல்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கள ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழ்லேயும் எழுதி பழகுங்க பயன்கள்னு சொல்லிட்டு அதிக அதிவேகம் அதிக இணைய வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை பற்றி ஒரு லைனு கீழே எழுதலாம் இல்லை வந்து சைட்லேயே எழுதலாம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கூட எழுதி இது பண்ணலாம் அப்புறமா வந்து குறைவான தாமதம் அதிக தொடர்பு இப்படின்னு சொல்லிட்டு வேர்டு கீவேர்டை வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க அப்படி கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி ஓகே இப்போ சிக்ஸ் ஜின்னால் என்ன அதை பற்றி ஓவரால் என்னென்னு பார்க்கலாம் முன்னூறையில் இன்ட்ரடக்ஷனில் வந்து இதை கொடுக்கலாம் இந்திய பிரதமர் பாரத் சிக்ஸ் ஜி தொலைநோக்கு ஆவணத்தை வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டிருப்பாங்க இது வந்து முன்னூறையில் கொடுக்கலாம் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை முன்னூறையாக கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா சிக்ஸ் ஜின்னால் என்ன உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிலன்னா சிக்ஸ் ஜின்னா என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு பாக்ஸ் போட்டு பாக்ஸ்குள்ளே அதாவது ஒரு ரெண்டு லைன் இதை எழுதி அதை சுற்றி பாக்ஸ் போட்டிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் வந்து ஒரு ஆன்சரை வந்து கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணுறது அடுத்த பாயிண்ட் இதெல்லாம் கீ பாயிண்ட்டு தான் சிக்ஸ் ஜி தொழில்நுட்ப புதுமையாக்க குழு வந்து நவம்பரில் அமைக்கப்பட்டிருக்கு தனியாக எழுதி வச்சுக்கோங்க மனித இயந்திரம் இயந்திர இயந்திர ஒருங்கிணைப்பு வந்து சிக்ஸ் ஜியில் சாத்தியமாகும் நம்பகமானது மலிவான தீர்வு இதெல்லாம் பயன்களை நீங்கள் எழுதலாம் நுட்பமான இணையா இணையாற்றல் அதிவேகம் அதுக்கப்புறமா தானியங்கி கார்கள் ஸ்மார்ட் ஹோம் கட்டமைப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு த்ரீ டி பெருந்த பிக் டேட்டா அனலிட்ரிக்ஸ் பெருந்தரவு பகுப்பாய்வு முப்பரிமாண படக்காட்சிகள் இதெல்லாம் இது மூலிமா பயன்படும் ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் ஜின்னு நடுவில் எழுதி சுற்றி இப்படி ஒரு ஆறு கொடுத்து பாக்ஸோ இல்லை வந்து சர்க்கிளோ கொடுத்து நீங்கள் இது எழுதலாம் மிக அதிக துல்லியம் மிக அதிக திறன் மிக அதிக அறிவு மிக அதிக தொடர்பு குறைவான செலவு ஆற்றல் மிக அதிக பேண்ட்வித் இதெல்லாம் வந்து இதோட இந்த சிக்ஸ் ஜியோட ஒரு முக்கியத்துவம்னு சொல்லி கூட இது பண்ணிக்கலாம் ஹெட்டிங் வந்து முக்கியத்துவம் இல்லைன்னா அதோட காம்பனண்ட்டு அப்படிங்கூடிக் கொடுத்து நீங்கள் எழுதலாம் அடுத்து இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள் மெய்நிகர் யதார்த்தம் மேமட்ட மெய்நிகர் யதார்த்தம் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஏஆர் இதெல்லாம் தனித்தனி ஒரு லைனில் இந்த பாயிண்ட் இருக்கணும் மேக கணினி க க்ளவுடு கம்ப்யூட்டிங் உங்களுக்கு இங்கிலீ தமிழில் எக்ஸாக்ட் வேர்டு தெரிலனா க்ளவுடு கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி இங்கிலீஷ் வேர்டே தமிழ் எழுதிக்கோங்க அடுத்து விரிவுபடுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பமான கைபேசி ஹெஜ் கம்ப்யூட்டிங் மொபைல் எஜ் கம்ப்யூட்டிங் அப்படி எழுதலாம் மொபைல் ஹெஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னே எழுதலாம் உங்களுக்கு கரெக்டான தமிழ் ஆக்கம் தெரில அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே சயின்ஸ் சயின்டிஃபிக் டேர்ம் பொறுத்தளவுக்கு தமிழ் எழுதலாம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அடுத்து ரிமோட் கண்ட்ரோல் தொழிற்சாலை தானாகவே இயங்கும் கார்கள் மனிதர்கள் அணியக்கூடிய ஸ்மார்ட் அணிகலன்கள் இதிலெலாம் பயன்படுது வேறு என்ன ஃபீல்னால் கல்வி மருத்துவம் விளையாட்டு கணினீன் போன்ற பல துறைகளில் இதோட ஆதிக்கம் இருக்கும் உலகளாவியலில் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறாங்கன்னா சிக்ஸ் ஜி பொறுத்தளவுக்கும் நெக்ஸ்ட்டு ஜி கூட்டமைப்பு அப்படிங்கிறது வட அமெரிக்காவில் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து தென்கொரியாவில் வந்து திட்ட வரைவு சிக்ஸ் ஜிக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு திட்ட வரைவு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லைன் எழுதினாலே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேயும் பார்த்திங்கன்னா இதற்கான திட்டங்களும் ஒருங்கிணைந்த கண்ணாடி இலை மற்றும் கம்பி வட இணை இல்லா கட்டமைப்பு இன்டெகிரேட்டட் ஆப்டிக்கல் வயர்லெஸ் நெட்வொர்க்கு அதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது பண்ணணும்னு வச்சுருக்காங்க ஸோ இந்த மூணு கண்ட்ரிகிலே ஏதாவது ஒரு ரெண்டு கண்ட்ரி பற்றி கூட நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு எழுதும் ஸோ இதுதான் ஓவராலாக ஸோ இப்போ இங்கிலீஷில் அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரக்சரிங்காகவே கொடுத்துருக்காங்க ஒரு மெயின்ஸில் எழுதணுன்னா எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் விஷன் விஷன்னா தொலைநோக்கு இந்த இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கல்வி மருத்துவம் போன்ற மையங்கள் அமைக்கிறது இணையதளம் அமைக்கிறது தானியங்கி வாகனங்கள் டெலி ஆப்ரேட்டட் ஆட்டோனமஸ் டிரைவிங்கு ஹோலோகிராஃபிக் கம்யூனிகேஷன் தொலை அடுத்த கட்டமாகன்றது மெய்நிகர் அதாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் வர்றது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த கட்டமான தொழிற்சாலைகள் சிக்ஸ் ஜி டிவைசஸ் பாதுகாப்பு அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துல ஒருங்கிணைப்பு சோ இதெல்லாம் வந்து விஷன் சொல்லிட்டு இது கொடுக்கலாம் நீங்க இந்த மாதிரியே இது பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அடுத்த ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி கொடுக்காதீங்க இப்படி பாக்ஸ் போட்டோ இல்லை சர்க்கிள் போட்டோ சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு இது மட்டும் இந்த மாதிரி கொடுங்க மற்றதெல்லாம் ஹெட்டிங் எழுதி அதுக்கு கீழே பாயிண்ட்ஸ் சப் பாயிண்ட்ஸாக எழுதுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை தொலைநோக்கு பயன்பாடு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் லைனாக எழுதலாம் இந்த இதை வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சி முதல் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பது ரெண்டாவது இதுவாகவும் இது பண்ணுறாங்க பில்லர்ஸு தூண்கள் இதோட ஆறு தூண்கள் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை தொலைத்தொடர்பு அடுத்து உங்களுக்கு டிவைஸ் சிஸ்டம் இதற்கான சூழல் அமைப்பு உருவாக்குறது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான நிதி அடுத்து வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது அதை வந்து தரம் தர நிர்ணயம் செய்கிறது இனோவேட்டிவ் சொல்யூஷன் புதிய கண்டுபிடிப்பு உருவாக்கம் அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஆறு இதை நீங்கள் எழுதணும் சிக்ஸ் சிக்ஸ் ஜிங்கிறது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கம்பீலா தொழில்நுட்பம் ஃபைவ் ஜியோட அடுத்த செக்மெண்ட்டு வேகம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு டெராபைட் பர் செகண்டு ஒரு செ ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு டெராபைட் ஒரு டிபி தகவல் பரிமாற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் அதனால் வந்து தாமதம் இருக்காது குறைந்த தாமதம் கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து மனிதர்களுக்கு டு இயந்திரம் அதே மாதிரி இயந்திரம் டு இயந்திரம் இந்த மாதிரி காம்பினேஷன்லலாம் இது பண்ணலாம் தொழிற்சாலைகளில் இதோட பயன்பாடு அதிகமாக இருக்கும் எக்கனாமி டெவலப் ஆகும் சவால்கள்னு பார்த்திங்கன்னா தொழில்நுட்பத்துக்கான சில சிக்கல் அதே மாதிரி கட்டமைப்பு உருவாக்குறதில் வந்து காஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம் அலக்கேஷன் பண்ணுறதில் சில ப்ராப்ளம்ஸு பாதுகாப்பு குறைபாடு அதாவது சைபர் அட்டாக்கு நடக்கிறதுக்கு சான்ஸு கொஞ்சம் இருக்கும் அடுத்து மூணு கண்ட்ரிஸு கொரியா சவுத் கொரியா அமெரிக்கா யூரோப்பு ஜப்பான் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்போம் தமிழில் அதே இங்கே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துடலாம் அடுத்து முடிவுரை கொடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு லைன் எழுதுனீங்கன்னா முடிஞ்சது ஸோ இதுதான் ஓவராலாக ஸோ இந்த சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தை பற்றி ஓவராலாக நான் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் எதை முன்னுரையாக கொடுக்கணும் எதெல்லாம் கீ பாயிண்ட்டு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரிங்லைய எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சரிங் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ இந்த ஆஸ்பெக்ட்டில் நீங்கள் மெயின்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிச்ச கண்டெண்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரல் பாயிண்ட்டாக கொடுத்து பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் பாயிண்ட்டாக கொடுத்து பேப்பரை ஃபில் பண்ணிடணும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ப கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கை ஆட் பண்ணுற டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ